ஹாய், ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்போனியை யூஸ் பண்ணி, சிம்போனி கண்ட்ரோலர் அண்ட் என்டிட்டி யூஸ் பண்ணி எப்படி ஃபார்ம் பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார்ம் பில்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி காமிச்ச மாதிரி பிஹெச்பி பின் சர்வர் ரன் கொடுத்து நீங்கள் கன்சோல் சர்வர் அந்த கன்சோல் கமெண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி புதுசாக ஒரு கமெண்ட் காமிக்கிறேன். சிம்போனி சர்வர் ஸ்டார்ட். ஸோ இந்த கமெண்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் சிம்போனி சர்வர் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இது என்ன, இது நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு சிம்போனி எக்ஸின்னு ஒரு ஃபைல், அது அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அந்த அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, இந்த கமெண்ட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த கமெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இது ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நான் உங்களுக்கு லிங்க் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி ஃபார்ம் எப்படி, அதாவது என்டிட்டியை யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு என்னென்ன ஃபைல் தேவைப்படுதுன்னா, ஸோ டிஃபால்ட்டாக இது பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, நம்ம கண்ட்ரோலர் ரெக்வஸ்ட் ரூட் அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபைல்லாம் தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் ஃபார்ம் ரிலேட்டட் ஃபைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் டைப், டேட் டைப், சப்மிட் டைப், சாய்ஸ் டைப், பாஸ்வேர்ட் டைப். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இது இருக்குமோ, அது நம்ம ஹெச்டிஎம்எல் இன் ஃபார்ம் எலமெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்குமோ, அது இன்புட் டைப்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நம்ம இது கால் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஆப் பண்டில் கண்ட்ரோலர், ஸோ அதில் டெமோ கண்ட்ரோலர். ஸோ இதில் போயிட்டு நான் புது உங்களுக்கு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஆல்ரெடி டெமோன்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம், ஃபார்ம் ஆக்ஷன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாம் காமிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்டிட்டி, இதுக்கு முன்னாடி நம்ம என்டிட்டியெலாம் கால் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் என்டிட்டி. ஸோ அந்த என்டிட்டி நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபார்முக்கு தேவையான என்னென்ன ஃபைல்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம கால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி அந்த என்டிட்டி யூஸ் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுன்னு காமிக்கிறதுல, ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட் வேரியபிள். ஸோ இனிஷியேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த என்டிட்டியில் இருக்கிற நம்ம ப்ராடக்ட் இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இங்கே. ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஃபார்ம் பில்டர் ஃபங்க்ஷன் இங்கே மெத்தட் ரைட் பண்ணலாம். க்ரியேட் ஃபார்ம் பில்டர். ஸோ அதில் இந்த வேல்யூ பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அதை. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன ஃபார்ம் ஃபீல்டு யூஸ் பண்ணுறோமோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஆட் கொடுத்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேமு. ஸோ இந்த ஃபீல்டில் இங்கே நம்ம என்னென்ன ஃபீல்டு யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே ஓனாக கால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டெக்ஸ்ட் டைப் என்ன டைப்புன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டைப். ஸோ கிளாஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி மல்டிப்புள் இது கண்டினியூ ஆகும், பிகாஸ் இதெல்லாம் ஒரே ஒரு லைன் தான். இங்கே செமிக்குள்ள இது கொடுக்கல, ஒரே லைனில் இது வர்றது. ஸோ அதனால் ஒன் பை ஒன் பை நான் ரைட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ். ஃபைனலாக சேவ்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஏன்னா அது நம்ம சப்மிட் பட்டன் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ இது வந்து சப்மிட் டைப்பு. ஸோ இதுக்கு லேபிள் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி அரேன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி. ஸோ லேபிள் மென்ஷன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எது வேணுமோ நேமு. அங்கே இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லிட்டு நம்ம சப்மிட்டுன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கே லேபிள்னு சொல்லுவோம், சப்மிட். ஸோ ஃபைனலாக கெட் ஃபார்ம் சொல்லிட்டு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே தான் எண்ட் ஆகுது, இது ஃபுல்லும் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு லைன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணிச்சு நம்ம, அது வியூ லேயருக்கு நம்ம சென்ட் பண்ணோம் அதை. ஸோ அதனால் இஸ் ரெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வியூ பேஜ் மென்ஷன் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ டெமோ ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வியூ ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அங்கே ஆப்குள்ளே போனீங்கன்னா தெரியும் வியூஸு. ஸோ அதுக்குள்ள டெமோ. ஸோ அதில் ஃபார்ம் டாட் ஹெச்டிஎம்எல் டாட் ஃபிக். ஸோ அந்த பர்டிகுலர் அந்த ட்விக் ஃபைலில் நம்ம ஃபார்ம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதனால் இந்த இதுக்குள்ளே நம்ம சென்ட் பண்ணலாம் ஃபார்ம் ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணி. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்மை, இந்த ஃபார்மை க்ரியேட் வியூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெத்தட் இங்கே மென்ஷன் பண்ணுங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபார்ம் க்ரியேட் பண்ணிடும். ஸோ என் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வியூவில் போய்ட்டு ஃபார்ம் பேஜ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டம்மி இது. ஸோ இங்கே எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதில் டேக் அது ட்ரிக்கர் இது யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே இந்த ஃபார்ம் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் இதுக்குள்ளே ஃபார்ம். ஸோ ஃபார்ம் எப்படி நம்ம நார்மலாக ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணுவோம், ஃபார்ம் டேக்கு ஓப்பனிங் டேங்கு. ஸோ அதே தான் இங்கே ஃபார்ம் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு இடையில் நம்மளோட ஃபார்மோட எலமெண்ட்ஸ் எல்லாம், அது இன்புட் ஃபீல்டு அது மாதிரி செலக்ட் ஃபீல்டு அது மாதிரி எதாவது யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே ஃபார்ம் விட்கெட்னு சொல்லுவோம், விட்ஜெட்னு. ஃபார்ம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மை என் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார்ம் எண்ட். ஸோ இவ்வளோ தான். இப்போ எப்படி நான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சர்வர் பார்த்தீங்கன்னா எரர் வந்துட்டுருக்கு 57ல், சம் ஃபர்ஸ்ட் எரர் சமிக்கூடன் சம்திங் மிஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் திரும்ப ரீலோட் பண்ணி கேட்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு வெப்சைட்டு, நம்மளோட லோக்கல் இது ப்ராஜெக்ட். ஸோ இதில் டெமோ ஃபார்ம் நம்ம என்ன இங்கே ரூட் க்ரியேட் பண்ணணுமோ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இங்கே டிஸ்பிளே ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. நம்ம அதாவது என்டிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே மேண்டேட்டரி ஃபீல்டாக இருக்குது. ஸோ ரெக்வயர்ட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இது ரெக்வயர்ட் ஃபீல்ட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதில் போய் நம்ம
சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்குவைர்ட் வேணுமா, டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா ரெக்குவைர்டு தான். ஸோ இங்கே கமா கொடுத்துட்டு அரேக்குள்ளே ரெக்குவைர்டு ஸோ ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைம் ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் ஃபீல்டு வந்து ரெக்வயர்ட் ஃபீல்டு இல்லை, நாட் மேண்டேட்டரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இது தான் மேண்டேட்டரி, டிஸ்கிரிப்ஷன் மேண்டேட்டரி. சப்போஸ் இங்கே என்டர் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ஃபீல்டு கேட்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எது எது மேண்டேட்டரி ஃபைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் திங்ஸ், நமக்கு எது வேணுமோ அப்படி. ஸோ இதுக்கும் இது ஸோ இந்த ஃபார்ம் எப்படி உங்களுக்கு பூட் ஸ்ட்ராப் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பூட் ஸ்ட்ராப் திங் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார்ம் இதில், பார்த்தீங்கன்னா தெரியுங்கள் பூட் ஸ்ட்ராப் மெயின் டாட் சிஎஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ஈவன் அதை யூஸ் பண்ணி இங்கே வரல. ஏன் வரலன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்குள்ளே நம்ம கான்ஃபிக் டாட் ஒஎம்எல்ல நம்ம செட் பண்ணி ஆகணும் ஒரு அந்த பூட் ஸ்ட்ராப் இது ட்ரிக்கோட இது. ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ கான்ஃபிக் ஃபோல்டர் போயிட்டு கான்ஃபிக் ஒஎம்எல்ல ஜஸ்ட் இந்த ஃபார்ம் தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை நான் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ட்விக்குக்குள்ளே ட்விக் கான்ஃபிகரேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் இது மாதிரி ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக பூட் ஸ்ட்ராப் அழகாக ஸ்டைலோடு ஆட் ஆகிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் அதெல்லாம் ஆட் ஆகிட்டு. ஸோ நம்மளுக்கு பூட் ஸ்ட்ராப்போடு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு டைட்டில் ஃபார்ம் சாம்பிள் ஃபார்ம் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு டைட்டில் வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஆட் ப்ராடக்ட் அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ஸ்ட்ராப்போடு நம்மளுக்கு ஃபார்ம் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் இந்த மூணே மூணு இது தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபார்ம் ஸ்டார்ட் இந்த ட்ரிக்கர் இது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்டிட்டியோட சப்போர்ட்டோடு நமக்கு ஃபார்ம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி. ஸோ நம்மளுக்கு வேலிடேஷன் நம்மளுக்கு எது வேணுமோ அங்கே செட் பண்ணிக்கலாம். நம்ம கண்ட்ரோலர் போய்ட்டு இந்த ரெக்வயர்ட் ஃபீல்டு வேணும், டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ரெக்வயர்ட் ஃபீல்டு தான். உங்களுக்கு ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேண்டேட்டரி ஃபீல்டு ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி செலக்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி வேணும்னா, அப்புறமா அங்கே ரேஞ்ச் டைப் யூஸ் பண்ணிக்கலாம், அது மினிமம் மேக்ஸிமம் வேலை மாதிரி சொல்லிட்டு டேட் யூஸ் பண்ணிக்கலாம், இமெயில் டைப் யூஸ் பண்ணிக்கலாம், செக் பாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ மல்டிபிள் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே யூஸ் பண்ணி நம்ம டேட்டாலாம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், டைனமிக்ஸ் நமக்கு எவ்வளோ டேட்டா வேணுமோ அந்த மாதிரி டேட்டா பேஸ் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம எப்படி ஃபுல் க்ரெட் ஃபுல்லாக பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.